தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். اللهم اجعلنا يسبحون ونقتدى بك ونقتدى بك نهدم شيخنا العظيم. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا إن الله لمع المحسنين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فإن العلماء ورثة الأنبياء فإنهم لم يورثوا دينارا ولا درهما إنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر صدق رسول الله صلى الله عليه وسلم على وتر أرلالنم نغرت أنبر جونما هي إلام بلا الله بن بيرال توانغرين அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த பட்டமளிப்பு விழா அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்டியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர் ஹசரத் அவர்கள் முதல் சனது வழங்கி துவாவும் நல்லுரையும் தந்து அமர்ந்திருக்கிற ராஷிதுல் உலமா ஹசரத் கபிலா தாமத் பரக்காத்துகும் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உலமா பெருமக்கள், எல்லா மார்க்க அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாக அங்கத்தினர்கள், சமுதாய பிரமுகர்கள், பட்டம் பெறும் மௌலவிகள், வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பாங்குக்கும் காமத்துக்கும் இடையில பேசுறதுனால எல்லா பேரையும் சொல்ல முடியல. நான் அனைவருக்குமாக எல்லோருக்கும் சொல்லி கொண்டதாக தாங்கள் நியத்து செய்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டுதோறும் நூறாணி ஆலிம்களை இஸ்லாமிய தமிழுலகத்திற்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி இந்த ஆண்டும் 5 மௌலவிகளை, ஹாஃபதுகளை சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு நல்ல நிகழ்வின் இறுதி கட்டம். உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வாரிசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் அல்லாஹ் தொடர்ந்து அந்த வாரிசுகளை உருவாக்கி கொண்டே வருகிறான். நபிமார்களுக்கு பின்னாலே சஹாபாக்கள் வந்தார்கள், சஹாபாக்களுக்கு பின்னாலே தாபியீன்கள் வந்தார்கள், அவர்களை தொடர்ந்து தபஉ தாபியீன்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் உம்மத்தை எழுச்சி பெற செய்யக்கூடிய முஜத்திதுகள் எல்லா நூற்றாண்டிலும் வந்தார்கள். இன்னல்லாஹ யபஅது லிஹாதிகில் உம்மதி அலா குல்லி ரஸி மியாதி குல்லி சனத்தின் மை யுஜத்திது லஹாதீனஹா. இந்த சமுதாயத்தில் இந்த தீனை உயிர்ப்பிக்கிற முஜத்திதுகளை அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அனுப்புவான். அவர்களின் வழியே ஏராளமான உலமா பெருமக்கள் வருகை தந்தார்கள். ஒவ்வொரு முறையும் உலமாக்கள் மரணிக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலையும் துக்கமும் நம்மை ஆட்கொள்ளுகிறது அல்லவா. குறிப்பாக கடந்த 2-3 வருஷத்தில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய
பெரிய உலமா பெருமக்களின் ஒரு பெரும் தொகையை நாம் இழந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய உலமாக்களினுடைய இடத்தை ஒரு நேமல் பதிலாக தகுதியான ஆட்களை கொண்டு அல்லாஹ் நிரப்ப வேண்டும் என்கிற பேரவாவெல்லாம் அப்படி ஒரு சோகமான சூழல் இருக்கிற போது இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள் தான் நமக்கான ஆறுதல். எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்தடுத்தும் ஆலிம் பெருமக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நேரத்தில் 100க்கு கீழே பட்டம் வாங்கி கொண்டிருந்த தமிழகத்தினுடைய மௌலவி ஆலிம்களின் எண்ணிக்கை இப்போது ஆயிரங்களிலே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தொடர் கியாமத்து வரை போகும். அல்லாஹ் உலமாக்களை பொறுத்தவரை மூத்த உலமாக்களை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள இளம் உலமாக்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் வருங்காலங்கள் குறித்து வருத்தப்பட தேவையில்லை என்று நாம் நம்முடைய வாயால் சொல்லிக் கொள்ளுவதற்கு தேவையான உலமாக்களில் அந்த வரிசையில் தான் இன்றே இங்கே நூறாணிகளும். வரலாறுகள் யோசித்து பார்த்தால் ஒரு காலத்தில் ஒருவர் விடைபெறுகிற போது அல்லாஹ் அந்த இடத்தில் வேறு யாரையாவது கொண்டு வந்து நிரப்பி விடுகிறார். உலமாக்கள் சொல்லுவார்கள் அல்லவா, இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் விடைபெறுகிற ஆண்டில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி பிறக்கிறார்கள். அவர்களுடைய இறப்பு ஆண்டும் பிறப்பு ஆண்டும் ஒன்று. இந்த உம்மத்தினுடைய ஃபிக்ஹு சட்டங்களில் மூன்றில் ஒரு பகுதி ஃபிக்ஹு சட்டங்களை இந்த உம்மத்திற்கு தொகுத்தளித்தது ஆயிஷாம்மாவுடைய ஹதீசுகள். சுமார் 2210 ஹதீசுகளை அறிவித்த ஆயிஷா அம்மாவினுடைய வஃபாத்தினுடைய வருஷத்திலே மிகச்சரியாக பிறக்கிறார்கள் அல்லாமா இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி ரஹிமகுல்லா. ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு ரமலான் 17 ஆயிஷா அம்மா விடைபெறுகிற போது எக்கச்சக்கமான ஹதீசுகள் பரவி கிடக்கிறது உலகத்தில். அங்கங்கே பொய்யான ஹதீசுகளை புகுத்துகிறார்கள் பல பேர். அவதூறுகள் நடக்கிறது, ஹதீசுகளையே காப்பாற்ற வேண்டும், ஆயிஷா அம்மா போய்விட்டால் யார் என்றார்கள். கொண்டு வந்து அல்லாஹ் இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி அவர்களை வைத்தான் என்பது மட்டுமல்ல, ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அம்மா இவர்களுக்கெல்லாம் கொடுத்த அதே மனன சக்தியை அவர்களுக்கு கொடுத்தான். அதே மனன சக்தியை நீங்கள் ஒரு 6 டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி 100,000 ஹதீஸை கொடுத்தால் மனப்பாடம் செய்து விடுவார்கள். இல்லாமல் இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி 88 குரான் ஹாஃபிஸ், 88 அல்லாமல் இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி மிகச்சரியாக வந்து ஆயிஷா அம்மா உயிரோடு இன்னமும் ஒரு 60 இருந்திருந்தால் என்ன வேலை செய்திருப்பார்களோ அத்தனை வேலையும் செய்து முடித்தார்கள் இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி ரஹிமகுல்லா அவர்கள். அது என்ன பொருத்தமோ தெரியவில்லை. எந்த ரமலான் பிறை 17 ஆயிஷா அம்மா வஃபாத்தோ அதே ரமலான் பிறை 17 இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரியை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுகிறான். பிறப்பின் ஆண்டும் இறப்பின் தேதியும் எல்லாம் ஒத்து போகிறதை பார்க்கிறோம். இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி ரஹ்மகுல்லா அவர்களுக்கு பின்னாலும் ஹதீஸ் கலையை முன்னெடுக்கிற மிகச்சரியாக அவர்கள் இறந்த ஆண்டுகளில் எந்தெந்த வருஷத்தில் எல்லாம் பெரும் பெரும் கடல்கள் இறந்தார்களோ அந்த கல்வி கடல்களின் வருஷத்திலேயே அடுத்த கல்வி கருவூலங்கள் பிறந்திருப்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். அல்லாஹ் அதுதான் வருகத்துல் அம்பியா என்பது தொடர்ந்து இந்த உம்மத்திற்கு இல்மின் வாரிசை கொண்டு போய் சேர்க்க ஒரு படையை எப்போதும் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். அந்த வரிசையிலே தான் மௌலவி ஆலிம்கள் என்பவர்கள் பட்டம் பெற்று வெளியே வருகிறார். நீண்ட நேரம் பேசுவதற்கான சூழல் அல்ல, இருந்தாலும் பட்டம் பெறுகிற மௌலவிகளை வாழ்த்த வந்திருப்பவர்களை எங்களை போன்ற சக உலமாக்கள் எல்லோரிடத்திலையும் கலந்துரையாடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் என்பதால் சில செய்திகளை சொல்ல வேண்டும். ஆலிம்கள், உங்களுக்கு தெரியாததல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள், சமுதாய பணியாளர்கள், மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள். டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் செய்வார், இன்ஜினியர் இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார், லாயர் வாதாடுவார், கோர்ட்டுக்கு போவார், வக்கீல் வேலையை மட்டும் செய்வார். ஒரு அஜர்த்து என்னென்ன செய்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தலை சுற்றும். ஏன்னா இந்த
பன்முக பணியாளருங்கிறாங்கள, இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம். அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும், அது ஒன்றுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடச்சிரும், அது வேறு. அவர் பேஷ்மாமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர். அரபிக் கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர். திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா ஓதிட்டு இருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாசா தொழு வச்சுட்ருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிகிட்ருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிகிட்ருப்பார், முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக்கு லெட்டரில் கையெழுத்து போட்டுட்ருப்பார். யாராவது வந்து ஹஸ்ரத் உங்கள்கிட்ட மஷ்வரா பண்ணணுன்ட்டு வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை ஒரு மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உக்காந்துருப்பார். இடையில ரெண்டு பேர் ஓதி பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்குற வேலையும் செய்வார். கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர், அந்த கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார். இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு கைடாக வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க, அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார். அஜ்ஜு உம்ரா எதுக்காவது கைடாக போகிறேன்ட்டு போயிடுவார். சமயங்களில் ஹதீபாக பேச்சாளராக நிற்பார். எங்களுக்கு ஏதாவது எழுதி தாங்கம்பாங்க, அவர் காத்திபாக எழுத்தாளராக நிற்பார். ஒரு ஆலிம், நான் சொன்னது ஒரு 12 பணி சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மௌலவி ஒரு வேளை மட்டும் செய்கிறதே இல்லை. எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில் உள்ள ஒரு வேளை தான் பார்ப்பார்கள். வக்கீல் இன்ஜினியர் ஆக மாட்டார், டாக்டர் ஆக மாட்டார், டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேற இதுக்கு போக மாட்டார். இங்கே இந்த துறையில் மட்டும் பிரச்சனை என்னன்னா, நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆலிம் என்கிற துறை. நீங்கள் ஆலிம் என்று தலைப்பாகை கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொரு வேலை இருக்கு போட்டிருக்கு. இந்த சுத்தி சுத்தி சொருகிறது இருக்கு, அத்தனையிலும் வேலை. இப்போ இந்த எல்லா தலங்களிலேயும் அவர் பணியாற்ற வேண்டும், மட்டுமல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இந்த மாரிஃபுல் குர்ஆன் உருதுல எழுதின அல்லாமா முஃப்தி ஷபீசாப் அவர்கள் ரஹிமகுல்லா, ஒரு இடத்துல அவங்க எழுதுவாங்க, உலமாக்களை மலாமத்தி ஃபிர்கான்னு எழுதுவாங்க. இந்த உலமாக்கள் கூட்டம் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் அப்படி எழுதுவாங்க, மொத்தத்தில் திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது இவ்வளவு வேலை பார்க்கறனால யார் வேணாலும் திட்டுவாங்க. மஹல்லாவில் ஒரு கடையில் வேலை செஞ்சால் அந்த முதலாளி, அந்த மேனேஜர், அந்த சூப்பர்வைசர். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா அங்கே மட்டும்தான் பேச்சு வாங்கணும். இங்கே வந்து எல்லாரும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, அல்லாஹ் காப்பாற்றணும், இந்த பள்ளிவாசலில் உள்ள திண்ணை தோழர்கள் இருக்காங்கல்ல, யாரும் கிடைக்கலன்னா பேசுமாம் தான் சப்ஜெக்டு. ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஊரில் ஒரு நிக்கா, ஊரில் ஒரு தலாக்கு, ஏதாவது ஒன்று ஈரோடு இடைத்தேர்தல், ஏதாவது ஒன்று கிடைச்சி போயிடும். கிடைச்சிருச்சுன்னா அது ஓடும். ஒரு இடைத்தேர்தலும் நடக்கலை, அசர்த்து தான், வேறு வழியே இல்லை. இப்போ சமயங்களிலே மலாமத்தி ஃபிர்காவாக எல்லாரிடத்திலையும் திட்டு வாங்குகிற கூட்டமாகவும் இருக்க வேண்டும். அதுவும் தொழ வைக்கணும், அந்த அக்பர் அது தனி கலை. ரொம்ப ஓதனா கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்ட்டு ஒருத்தர் வருவார், ரொம்ப குறைச்சா ஏன் இப்படி எங்கே போகிறீங்க அவசரமாம் பார். ரெண்டுக்கு இடையிலேயே தொழுக வைக்கணும், நமக்குன்னு ஒரு டேஸ்டில் எல்லாம் தொழுக வைக்க முடியாது. ஆனாலும் ஹதீஸினுடைய படி பின்னால் இருப்பவர்களை கவனத்தில் கொண்டு மன்னம்மின்கும் கவுமன் பல் யுஹப்பி என்கிற அடிப்படையில் நாம் தொழ வைத்து கொண்டிருக்கிறோம். நினைவுக்கு வருகிறது அல்லாமா அஹமஷ் ரஹிமகுல்லா அவர்கள், அவங்க மஹல்லா பள்ளிவாசல் எங்கேயோ போகிறப்ப போய் பள்ளிவாசலில் பின்னாடி நின்று தக்பீர் கட்டிட்டாங்க. அஹமஷ் ரஹிமகுல்லா அவர் முதல் ரகாயத்தில் பக்ரா ஓதியிருக்கார். பக்ரானா கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாக முக்கம்மலாக பக்ரா 280 வசனங்கள் அத்தனை ஓதி முடிச்சிட்டார். ரெண்டாவது ரகாயத்தை எந்திரிச்சு ஆலயம் பெறான். அந்த உள்ள தொழுக வச்சிருக்கிறவருக்கு பின்னாடி நிற்கிறவர் இவ்வளவு பெரிய ஹதீஸ்கரை வல்லுநர் அஹமஷ் தான் ரஹிமகுல்லா நிற்கிறாங்கன்னு தெரியலை. அஹமஷ் ரஹிமகுல்லாவை பற்றி தொழுது முடித்த உடனே இவர் மெதுவாக போய் ஹசரத் கொஞ்சம் குறைச்சி தொழுவு வைக்கலாமே, நிற்கிறவங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, துளு ஆகிறப்ப சலாம் கொடுக்குறீங்க, ரொம்ப கலசில் இருட்டில் ஆரம்பித்த தொழுகை இப்போ முடியுதே அப்படின்னு மெதுவாக சொல்லியிருக்கார். அவர் இவரை சாதாரணமாக நினச்சிட்டு இவரை அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிட்டு ஒயின்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷின் இருக்கார். தொழுகை உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும்னார்.
அப்படின்னா நீ உள்ளச்சத்தோட தொழுகல, உனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது இந்த தொழுகை. நான் தொழுகை வைக்கிறேன், நான் என்னுடைய தொழுகையினுடைய டேஸ்ட் எல்லாம் உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு தான் புரியுங்கிற மாதிரி பேச ஒன்று அகமது சொன்னாரு. அன ரசூலுல் ஹாஷியின இலைக்க, நான் வந்து அந்த உள்ளச்சம் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை உண்டு அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. நீ வந்து இப்படி தொழுகை வச்சுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி நீ மட்டும்தான் தொழுகணும், பின்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. சமயங்களில் இமாமத்து பணி என்பதில் நிறைய சந்திக்க வேண்டும். சும்மா சாம்பிளுக்கு இங்கே இருக்க இந்த தலைப்பில் மட்டும் இங்கே நிற்கிறவங்கள பேச சொன்னீங்கன்னா எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா அவரவர்களுக்கான சொந்த அனுபவங்களே எக்கச்சக்கமாக இருக்கிறது. அந்த இமாமத்தினுடைய பணி என்பதை வெற்றிகரமாக நடத்தியாக வேண்டும். மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், நிகழ்காலத்தில் உள்ளவர்களுக்கு குனியவும் நிமிரவும் தொழ வைக்கவும் மட்டுமல்ல, ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய மக்தபு மதரசாவினுடைய ஆசிரியர்கள் ஆலிம்கள், குறிப்பாக இளம் ஆலிம்கள். சொல்ல போனா வருத்தப்படக்கூடாது, அரபிக் கல்லூரியின் பேராசிரிய பணியை விடவும் முக்கியமானது குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பது. முதுகெலும்பை போன்றது. நாளைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் குரான் மதரசாவிலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த குரான் மதரசாவினுடைய ஆசிரியர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவிகளின் தியாகமும் அர்ப்பணிப்பும் அவர்களினுடைய பயங்கரமான உழைப்பும் தான் அடுத்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டி அமைக்கிற மிகப்பெரிய வலுவான ஆதாரங்கள். இந்த பணிகளை செய்பவர்கள் உலமாக்கள். உலமாக்கள் ஆலிம் என்கிற பட்டத்திற்கு பின்னால் இந்த எல்லா பணிகளையும் அவர்கள் சேர்ந்து செய்தாக வேண்டும். சொந்தமாக அவர்களுக்கென்றிருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஆகணும் ஒரு ஆலிம். நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நிக்காக மஜ்லிஸில் ஒரு மாதிரி இருக்கணும், ஜனாசாவில் ஒரு மாதிரி இருக்கணும், 11:30 அங்கே நிக்கா மஜ்லிஸில் சிரிச்சுக்கிட்டே நிக்கா ஓதணும், மும்முண்டு ஓதக்கூடாது. 12:30 ஜனாசா வந்துடும், அங்கே வந்து சிரிக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேறு மாதிரி இருப்போம். நிக்காக மஜ்லிஸுகளிலே சந்திக்கிற அனுபவங்கள், ஜனாசாக்களிலே சந்திக்கிற அனுபவங்கள். நிக்காக மஜ்லிஸில் எல்லாம் சில கல்யாணத்தில் ரொம்ப நீங்களே பல தடவை பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியாக அசர்த்தி ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க, அந்த மாப்பிள்ள அவன் ஏதோ ஒன்று சொல்ல, வண்டி ஒரு மாதிரியாக ஓடிட்டுருக்கும் நிக்காவில். அதனால தான் ஃபுகஹாக்கள் நிறைய சட்டத்தை ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. ஈஜாபு கபூல் கேட்குறப்போ பொண்ணோட தகப்பனார் மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணுன்னு இருக்குது. நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணுன்னு இருக்கு. நிறைய வழிகாரர் அஜர்த்தை பார்க்குறாங்க, ரொம்ப பெரிய விவகாரம் ஆயிரும். இவ்வளோ ரூபாய் மகர் தொகைக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தேன்னு அஜர்த்தை பார்த்தா அவர் தலையாட்டலாமா வேணாமா? நிக்கா மஜ்லிஸில் இப்படி நிறைய நடக்கும். சமயத்தில் அந்த பையன்ட்டையே மாப்பிள்ளை பையன் அவன் ஏற்கனவே மாலையும் சேராவும் அதுவும் இது என்னென்னமோ போட்டு ஒரு மாதிரியாக கொண்டு வந்து அவனை உட்கார வச்சுருக்காங்க. அவன் ஏற்கனவே தூங்காத இரவை பற்றியும் அடுத்து தூங்க போகாத இரவை பற்றியும் இப்படியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். திடீர்னு அஜர்த்து குறுக்க வந்து கபூல் செஞ்சியான்னா அவன் அஜர்த்தில் திரும்ப கபூல் செஞ்சியாங்கிறான். இல்லை இவர் கபில் தூணா கதை வேறையாயிரும். சமயங்களில் அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய எல்லா சபைகளிலும் இவர்கள் சந்திக்கக்கூடிய செய்திகள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர்கள் வந்து பன்முக பங்களிப்பாளர்கள். மக்தபு மதரசாவை போல இங்கே இது போன்ற நூருல் இஸ்லாமை போன்ற சுமார் 200 அரபிக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில். எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் பாட அறையிலே அமர்ந்து பாடம் நடத்துகிற பேராசிரிய பெருமக்கள் உண்மையாகவே மிகப்பெரிய தியாகிகள். வெளியில் வர்றதில்லை. உங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் வேண்டுமானால் பேராசிரிய பெருமக்கள் அவரவர்களின் தனித்தன்மைகளில் கொஞ்சம் நாட்டில் அறியப்படுகிறார்கள். நிறைய மதரசாக்கள் உண்டு. பாட அறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆலிம் உலகத்தால் அறியப்படவில்லை, ஏன் கண்டுகொள்ளப்படவும் இல்லை. ஆனாலும் கதவுகளுக்கு பின்னால் 4 அறைகளுக்குள்ளே அவர்கள் நடத்துகிற பாடம், அவர்கள் நடத்துகிற துறை சார்ந்த அறிவு, அவர்களால் உருவாக்கப்படுகின்ற உலமாக்கள், இதுவெல்லாம் மிகப்பெரிய சேவைகள். தத்ரீஸில் இருப்பது என்பது நான் இப்போ முன்னாலே சொன்ன அல்லாமா அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ்
இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் பாடமெல்லாம் ஓதி கொடுத்துட்டு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட வந்து கேள்வி கேட்டார்கள். மாணவரான இமாமுல்லா அலமை நீ பதில் சொல்லுப்பான்னு சொன்னாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னார்கள். உஸ்தாத் எப்படி சொல்லுவாரோ அப்படியே பதில் சொன்னார்கள். அழகாக சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். போய் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை கூப்பிட்டு எல்லாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை, நான் இங்கிருந்து ஒன்ன மாதிரி உள்ளவங்களை உருவாக்கி விடுறேன், நீங்கெல்லாம் போய் உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க, நஹ்னு சைதலியா வந்துமுல் அதிப்பா, நாங்கள் மருந்து வைத்திருப்பவர்கள், நீங்கள் தான் டாக்டர்கள். உண்மை அரபிக் கல்லூரிகளெல்லாம் மருந்தகங்கள், அரபிக் கல்லூரிகளெல்லாம் மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகள். டாக்டர்ஸ் யார் தெரியுமா? பட்டம் வாங்கி கொண்டு வெளியே போகிறவர்கள். இவர்களெல்லாம் அதிப்பாக்கள். போய் சமுதாயத்திற்கு தேவையான மருந்துகளை தேவையான டோசேஜுகளில் தேவையானவர்களுக்கு அதை தர வேண்டிய விதத்தில் தருவதற்கு உருவாக்கப்படுகிற ஆலிம்கள். ஆனால் அந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய கழை கூடங்கள் ஒரு மருந்து தொழிற்சாலைகளைப் போல மருந்தகங்களைப் போல செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஒரு ஆலிம் செய்யக்கூடிய பன்முக சூழலிலே அவருடைய பணிகள், ஏராளமான பணி. யாரு சொன்னாலும் கேட்காத கணவன் மனைவி சில நேரங்களில் அந்த ஆலிம் அமர்ந்து ஒரு மணி நேரம் பேசினா தலாக் ஆகாம சேர்ந்துருவாங்க. எங்கெங்கேயோ போன கவுன்சிலிங்குகள் தோற்று போய் அந்த ஊர் அந்த மஹல்லாவினுடைய ஆலிமால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் எக்கச்சக்கமான தலாக்குகள் நிகழாமல் காப்பாற்றுகிற அமைதிப்படை தளபதிகளாக இருப்பவர்கள் ஆங்காங்கே ஆலிம் பெருமக்கள். அது சில நேரம் அவங்க கொடுக்கிற திட்டெல்லாம் நம்ம வாங்கிக்கணும். உங்களுக்கு என்ன ஆச்சரியத்தை தெரியும்ட்டு மாப்பிள வீட்டுக்காரனும் திட்டுவான், பொண்ணு வீட்டுக்காரனும் திட்டுவான், ரெண்டையும் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்து சரி பண்ணிகிட்டே இருக்கணும். சில நேரம் கணவன் மனைவியை சமாதானம் செய்யணும், மாப்பிள்ளையை தனியாக பேசி பொண்ணை தனியாக பேசி ரெண்டு பேர்த்தையும் பாராட்டுற மாதிரி பாராட்டி தூக்குற மாதிரி தூக்கி. அல்லாம தக்கி உஸ்மானி அவர்கள் எழுதுவார்கள், பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு எழுதுவாங்கள்ல. அதாவது கணவனை கூப்பிட்டு மனைவிட்டு சொல்லணுமா, மனைவியை பற்றி கணவன்கிட்ட சொல்லணுமா, நீ என்னம்மா திட்டுற, அவர் பார்த்தா உனக்கு அஞ்சு நேரமும் துவா செய்கிறாரு அப்படின்னு சொல்லணுமா? அவர் துவாவே செஞ்சுருக்க மாட்டார். ஆனால் சொன்னாலும் பொய் இல்லையா? ஏன்னா தொழுகையில் கடைசியில் ஓதுறமல்ல மஃபூரில் முஃமினீனவல் முஃமினாத்திவல் முஸ்லீம், அதில் அவர் பொண்டாட்டியும் வந்துடும். அதனால் அப்படி தான் எழுதுகிறாங்க. அதனால் இது பொய் இல்லை, தைரியமாக சண்டை போட்டிருக்கிற ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை கூப்பிட்டு உனக்காக அவர் துவா செய்கிறாருன்னு தைரியமாக அடிச்சிருங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பாயாகனு தொழுகையில் கேட்கத்தானே செய்கிறோம். சமயத்தில் சுலுகுக்குன்னு கூப்பிடுறதுல இப்படி எல்லாம் வந்துடும். அல்லாமா சுலைமான் நபினு மெஹரான் ரஹமத்துல்லாஹி அலிகி அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருந்த ஆமஷா அவங்களுடைய பேர். என்ன ஒரே ஆமஷா ஆமஷன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களா? அவர் வரலாறு கடைசியாக படிச்சுட்ருக்குறோம். அதனால் தொடர்களிலே நாம் அவர்களுடைய வரலாற்றை பேசி கொண்டு வருகிறோம். அவர் மனைவிக்கு அவருக்கும் பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. அவர் போய் ஒரு ஆலிம்ஷாவை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் என் மனைவிட்ட பேசுங்களேன், பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க. சரி பேசுகிறேன். ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணு தெரியாது, அம்மாவிலிருந்து மருவித்தான் ஆமஷ் என்று சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். கண்ணு தெரியாது. சமாதானம் பண்ணவர் போய் உட்காந்தாராம். அவர் மனைவி அப்படி வந்து உட்காந்துருச்சு, இவர் இந்த ஓரமாக கணவர் உட்காந்துருக்கார். நடுவில் பஞ்சாயத்துக்கு போனவர் போய் உட்காந்தார், உட்காந்து அழகாக பேசினார் பாருங்க. ஏம்மா கண்ணு குருடுங்கிறதுனாலையெல்லாம் இவரை வெறுத்துறாத, அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நீ எடுத்துக்காத, அவர் காலெல்லாம் சூம்பி போய் இருக்குதுங்கிறதுனால நீ அவரை வெறுத்துறாத. வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார். பக்கத்தில் போனாவே உடம்புல ஒரு நாற்றம் அடிக்க தான் செய்யுது, இருந்தாலும் நீ அவரை வெறுத்துறாத சொல்லிக்கிட்டே போகிறார். அவர் வாயை திறந்தால் கொஞ்சம் வாயில் துர்வாடை வீசத்தான் செய்யுது, நீ அதுக்காக நீ அவரையும் வெறுக்கணும். முகத்தில் கையில் எல்லாம் ரேகை உளுந்துருச்சு, அப்படியே சுருக்க சுருக்கமாக உளுந்துருக்குது அப்படிங்கிறதுனால நீ அவரை சொல்லிக்கிட்டே போகிறார். பூரா மைனஸாக இருக்குது. ஒரு அவர் அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சார். நீ எந்திரி, என் பொண்டாட்டிக்கு தெரியாதையெல்லாம் நீ சொல்லி கொடுத்துட்ருக்குற, நான் உன்னை ஏதாவது நாலு வாரத்தை சொல்லி
எங்க ரெண்டு பத்தி சேர்த்து வைப்பியோன்னு பார்த்தேன். நீ என்னமோ அவர் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற இபாரத்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க கிதாபில். அவர் ஒரு ஏழு எட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பொறுக்க முடியாமல் எழுந்திரிச்சு போயிட்டார். உன்னைவெல்லாம் பஞ்சாயத்து கூப்பிட்டோன்னு பார். சில நேரங்களில் சேர்த்து வைப்பதற்கென்று அமர்பவர்களை பிரித்து வைத்து விடுவார்கள். சுலுகினுடைய நேரத்தில், நிக்காகுடைய நேரத்தில், தலாக்குடைய நேரத்தில், ஹுலாவுடைய நேரத்தில், இந்த எல்லா நேரத்திலேயும் அந்தந்த மஹல்லாவில் அவர்களோடு சேர்ந்து களத்தில் நின்று நல்லது கெட்டதை தீர்மானிக்கிற இடத்தில் நிச்சயமாக இமாம்கள், ஆலிம் பெருமக்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள். இவங்க தடுக்கல் என்ன நிறைய தலாக்கு உண்டாயிரும், அச்சுறுத்தல் என்ன நிறைய தலாக்கு உண்டாயிரும், அரிசி நடுங்குதுன்னு சொல்லி சொல்லியே நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அவன் எப்பவோ விட்டுட்டு போயிருப்பான். மிகப்பெரிய ஆலிம் அல்லாமா ஷாபி ரஹ்மஹுல்லா, தபீன்களில் உள்ளவர்கள். ஷாபிட்ட வந்து ஒரு ஆள் கேட்டார், அலிம்சாக்கள்கிட்ட நிறைய கேட்பாங்க, அதில் இதுவும் ஒன்று, எனக்கு நொண்டி பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு நான் தலா கூட்டுருட்டுமா அப்படின்னு கேட்டார். அவருக்கு முதலே தெரியாது போல் இருக்குது கால் நொண்டின்னு. நம்மளை மாதிரி நடக்க விட்டு பார்க்காம உட்கார வச்சே பொண்ணை பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணியாச்சு, நொண்டி பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க, நான் தலாக் கூட்டுட்டுமான்னு கேட்டாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லா அலைஹி சொன்னாங்க, இன்குந்த துரீதுல் முசாபகத்த மஹா ஃபதல்லிகா வ இன்குந்த துரீது அல் முஆஷரத்த மஹா ஃபலா துதல்லிகா. ஒன்றும் இல்லை, நீ ஓட்டப்பந்தயம் அந்த பொம்பளை கூட சேர்ந்து ஓடுற ஐடியாவில் கல்யாணம் பண்ணியிருந்தா தலாக் கூட்டுரு, ஓட்டப்பந்தயத்துக்கு நொண்டி புள்ள செட் ஆகாது. வாழ்கிறதுக்கு கட்டியிருந்தா நீ இதை காரணமாக காட்டியெல்லாம் தலாக் கூட முடியாது. நீ வாழ்கிறதுக்கு கட்டினியா, ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு கட்டினியா அப்படின்னு கேட்டு சரி பரவாயில்லன்ட்டு திரும்ப போய் வாழ தொடங்கிடுவாங்க. நிறைய தலாக்கு ஆக வேண்டியவைகளை ஆகாமல் அவைகளை இணைத்து வைக்கிற பாலங்களாக பல்வேறு இடங்களில் மஹல்லாக்களில் அங்காங்கே இருந்து கொண்டிருப்பதெல்லாம் ஆலிம் பெருமக்கள். இமாமத்து பணியிலே தொடங்கி இவர்கள் ஆற்றக்கூடிய அத்தனை பணிகளிலும் இப்படித்தான். சொல்ல போனால் ஒரு நேரத்திலெல்லாம் ஏடா கூடமாக தலாக் கூடுவார்கள். இந்த அரசர்களுக்கு அதே வேலை போல் இருக்கு. பகல் வந்தால் தலாக்கு, சூரியன் போனால் தலாக்கு, சந்திரன் வந்தால் தலாக்கு, ஆற்றுல தண்ணி ஓடினா தலாக்கு, என்னென்னமோ தலாக்கு. எவனோ ஒருத்தன் நைட்டு 12 மணிக்கு மனைவியை எழுப்பி விட்டு ஃபஜ்ருக்குள்ளே என் ஆட்சி எத்தனை இடத்துல இருக்கோ அந்த இடத்த விட்டு நீ வெளியே போகலைன்னா தலாக்குன்ட்டான். ஃப்ளைட்டா ட்ரெயினா ஒன்றும் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு ராத்திரி 12 மணிக்கு சொல்கிறான் ஃபஜ்ருக்குள்ளே. நான் சொல்லுவது இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி வாழ்ந்த காலம். என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நீ இருக்கக்கூடாது. ராத்திரியில் சண்டை வந்து தலாக் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் பகலில் வரும், பெரும்பாலும் ராத்திரியில் சேர்ந்துக்குவாங்க. அந்த ஆளுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில, ராத்திரியில் தலாக் கூட்டிருக்கார். சரி, அந்தம்மா எடுத்து அழுக ஆரம்பித்து அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைகள்டெல்லாம் போய் காலையில் ஃபஜ்ருக்குள்ளே இந்த ஆளோட தேசத்தை விட்டு வெளியே போகணுன்னா எப்படி போக முடியும், கண்ணு கட்டின தூரம் வரை இந்த ஆளோட தேசம்தான். இமாமுல்லாதம் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கேளுனாங்க. நைட் ஒன் நைட்டாக போய் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. இங்கே கவனிக்கணும், ஆலிம் ஷா வீட்டை எந்த நேரத்துலையும் தட்டுவாங்க. நாம் சும்மா சுவிச் ஆஃப் பண்ணிட்டுலாம் தூங்க முடியாது. காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத் பிஎஸ்பி அதிரத்த அவர்கள் நபரெல்லாம் மறுக்கதவும், நம்மளை பைத்துல் ஹலால மட்டும்தான்ப்பா கூப்பிடலம்பாங்க, விட்டு அங்கேயும் வெளியே நின்றுட்டு கேட்பான் மசாயில். அப்போது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நைட்டு போய் கதவை தட்டுது. அவங்க கதவை என்னன்னு கேட்டாங்க. இல்லை இப்படி சொல்லிட்டார் மாமலாதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் போய் உள்ளே உட்காந்துக்கோ, ஃபஜ்ரு வர்றப்போ உட்காந்துக்கோ. நாடு பூரா அரசனுக்கு சொந்தம், ஆனால் பள்ளி அல்லாவுக்கு தான் சொந்தம், அரசனுக்கு சொந்தம் கிடையாது. நீ தைரியமாக போய் உட்காரு, தலாக் ஆகாது, எந்த வருத்தமும் படாதுன்றுவாங்க. போய் அந்த அம்மா நேராக அவங்க மஹல்லா பள்ளிக்குள்ளே ஃபஜ்ரு ஆகும்போது போய் உட்காந்துக்கும், தலாக் ஆகாது. நான் எதற்கு சொல்லுகிறேன், நீண்ட நெடுங்காலமாக ஃபத்வாக்களாக, கேள்விக்கணைகளாக, தலாக் விஷயத்தில், நிக்கா விஷயத்தில், ஹுலா விஷயத்தில் பிரிவதற்கான 1000 முகாந்திரங்கள் இருக்கிற போது அவைகளையெல்லாம் பிரிய விடாமல் தடுத்து கொண்டிருந்தவர்கள் இது போன்ற ஆலிம் பெருமக்கள், நீண்ட காலமாக உலமா பெருமக்கள். இனி ஒவ்வொரு சபைகள், நிக்கா சபை மாதிரி, தலாக் சபை மாதிரி, பஞ்சாயத்து சபை மாதிரி நிறைய சபை. இந்த பேர் வைக்கிற சபையில எல்லாம் நம்ம படுற பாடு, அவன் ஏதாவது ஒரு பேரை எழுதிட்டு ஜோசியன்ட்ட வேற போயிட்டு வந்துடுவான். போயிட்டு வந்து அந்த பேரை எழுதி நம்மள்ட்ட கொடுப்பான். பேரும் வாயில் நுழையாது, எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது.
முன்னாடி சொல்லியிருக்கேன் பயான்களில், ஒரு இடத்துல பேர் வைக்கிறதுக்கு அந்தாலும் எழுதி கொண்டு வந்து இந்த பேர் வைக்கலாமான்னார். நம்ம திடீர்னு பார்த்துட்டு நௌஃபல் அழகாக இருக்க வைக்கலாம், நௌஃபல் இருக்கிறாங்க, ரசூலா காலத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, ரசூலா காலத்துக்கு பின்னாடி இருக்காங்க, நிறைய நௌஃபல் இருக்காங்க, வைக்கலாம். இல்லை நௌஃபுல் அப்படின்னார் அவர். ஃபுல்லா ஃபுல்லுன்னு இல்லை, நௌ ஃபுல்லுன்னெல்லாம் இல்லை, இல்லை ஃபுல்லுன்னு வச்சா தான் அவன் நல்லா இருப்பானாமா, யார் சொன்னான்? இல்லை நீங்கள் தைரியமாக வைங்க. சில நேரம் இந்த பேர் எழுதி கொடுக்கறதுலையும் பேருக்கு அர்த்தம் சொல்கிறதுலையும் இமாம்கள் சந்திப்பது எக்கச்சக்கமாக உண்டு. சமயங்களில் இதையெல்லாம் தாண்டி அன்றாடம் ஆலிம்கள் சந்திக்கிற ஒன்று என்ன தெரியுமா, குறிப்பாக இமாம்கள் சந்திக்கிறது, ஓதி பார்க்கறது. இந்த இங்கே 50 வருஷம் இமாம்கள்லாம் உட்காந்துருக்காங்க, நமக்கு நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் என்னென்னமோ ஓதி பார்க்குறாங்க. திடீர்னு தர தரன்னு இழுத்துட்டு வர்றாரு குழந்தை போட்டு, என்னங்க சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாச்சு, ஓதி பாருங்க. நம்ம என்ன சொன்னபடி கேட்காததுக்கு என்ன ஓதுறதுன்னு தெரில. அப்புறம் சக உஸ்தாமார்கள்ட்ட கேட்டால், ஆமாம் சொன்ன உடனே சஜிதாவுக்கு போயிடுவாங்கன்னு இருக்கல, அதையெல்லாம் ஓதி விடுவாங்க. நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு முருங்கை மரம், இது என்னமோ இந்த வருஷம் ஒரு காய் இல்லை, ஓதி கொடுங்க. இல்லை நிறைய இது வந்து ஆலிம்களுக்கு சிலபஸில் இருக்காது. நீங்கள் வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு 7 கிதாப்னு வச்சுக்குவோமே, 7 49 கிதாப் ஓதிருப்பீங்க, எந்த கிதாப்லையும் இதெல்லாம் இருக்காது. ஓதி பார்க்குற திடீர்னு அவர் அதனத்து ஒரு கயிறு ஓதி கொடுங்கன்ட்டு வந்து என்னமோ கேட்க, ரெண்டு பிரச்சனையோடு வந்துச்சு அவர் அம்மா. என்ன பிரச்சனைன்னு, நல்லா கத்திட்டு இருந்த சேவல் காலையில் இப்போ கூவுறதே இல்லை கொஞ்ச நாளாக. சரி ரெண்டு கயிறு கொண்டுருக்குமா, இன்னொன்று எதுக்கு, பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லி அவர் என்னமோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதி ஆயத்தூர் குறிச்சி அது இதுன்னு ஓதி ரெண்டு கயிறுலையும் ஊதி கொடுத்துட்டார். இந்த இது சேவலுக்கு, இந்த இது வந்து பையன் ஸ்கூலுக்கு போகாது, கொண்டு போன பொம்பளை மாற்றி கட்டி விட்டுருச்சு. மாற்றி கட்டினா இவன் காற்றால் எந்திரிச்சு கூடை கமுத்திட்டு உள்ளே உட்காந்துருக்கானா, யார் ஸ்கூலுக்கு போக வேண்டியவன், அது ஒரு சிலேட்டை வாயில் கவிட்டு குடுகுடுன்னு ஓடுதான். வேடிக்கையாக சொல்லுவார்கள், அதாவது சமயங்களில் கவுன்சிலிங் என்கிற அடிப்படையில் ஏதாவது கேட்டுக்கொள்வதற்காக, சுவால் ஜவாபுகளுக்காக, ஃபத்வாக்களுக்காக, அவர்களுடைய மனக்கஷ்டங்களுக்காக, இதுக்கெல்லாம் நிறைய அப்படி வருவதுண்டு. எந்த அளவுக்குன்னா பல்வேறு இடங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆலிமிடத்தில் கேட்கிறார்கள் மஹல்லாவில், ஒரு மாப்பிள்ளையை முடிவு செய்வதற்கு முன்னால் ஆலிமிடத்தில் கேட்கிறார்கள் மஹல்லாவில், இந்த வீட்டில் உங்கள் மகளில் தான் மாப்பிள்ளை, அந்த வீட்டில் முடிக்கலான்ட்டு இருக்கேன், அவங்களுடைய 2வது பையனை முடிக்கிறேன், முடிக்கலாமா ஹசரத், நம்மிடத்தில் ஒப்புதல் கேட்கிறார்கள். செய்யுங்கள் என்று நாம் பதில் சொன்னதற்கு பிறகு செய்கிறார்கள். கவுன்சிலிங் மட்டுமல்ல, ஆலோசனைகள் அல் முஸ்தஷாரு மூத்தமன் என்கிற அடிப்படையில் நாம் காதோடு காதாய் எதையும் ரகசியம் இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம். அந்த மாதிரி மஷுவராக்களினுடைய வேலைகளையும் செய்கிறார்கள். இத்தனைக்கு இடையில இதெல்லாம் தாண்டி நம்ம தொழுகை பஜ்ரு அது இது சும்மா அப்புறம் விசேஷம் அப்புறம் பயானு, இந்த இப்போ போன வாரம் மேராஜ் முடிஞ்சது, மேராஜ் அன்னைக்கு நைட்டு பயான் இருக்கும், மத்தியானமே வந்துடுவாங்க. அதில் இன்னைக்கும் அதே பயான் தானவா, என்ன எதே பயானு, அதான் முதல் வானத்தில், 2வது வானத்தில், 3வது வானத்தில், 4 பின்ன 7 பூமியில் என்ன சொல்ல முடியும், மேராஜி 7 வானம் போனதைத்தான் சொல்ல முடியும். இதையுமா நம்ம மாற்றி மாற்றி பேச முடியும், என்ன நினைக்கிறாங்க தெரியும், அது போன வருஷம் சொன்னார்ல அதே தான் சொன்னார், பின்ன வேறு இல்லை, மேராஜில் வேறு என்ன சொல்ல. ஆலிம்ஷா ஒரு வேலை பண்ணார், அவனை கூப்பிட்டார், இங்கே வா, நீ வருஷ வருஷம் பயன் கேட்குறீ, ஆமாம், எத்தனை வருஷமாக கேட்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் அதைத்தானே சொல்கிறீங்க, சரி சொல்லு பார்க்கலாம், முதல் வானத்தில் யார், ரெண்டா அந்தளவுக்கு தெரியாது, அப்போனா பேசாமல் உட்காந்து கேளு, நீ நீ என்னைக்கு 7 வானத்தையும் கரெக்டாக எல்லா பேரையும் சொல்கிறிய வேணாம் விட்டுடலாம். வருஷம் அதாவது ஜிப்ரீல் கொண்டு வந்து வகியாய் ஆலிமுக்கு இறக்கி கொண்டிருக்கிறார், அவர் ஒவ்வொரு மேராஜிலையும் வேறு வேறு ஏதாவது சொல்லணும், மேராஜில் எப்படி வேறு எதையாவது சொல்ல முடியும், குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட செய்திகளை அதுவும் கூட சடைவில்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் உண்டு. எழுத்து பேச்சு மக்தப் மதரசா அரபிக் கல்லூரி இமாமத்து பணி நிகா மஜ்லிஸுகள் சுக துக்கங்கள் அத்தனை நிகழ்ச்சிகள் கவுன்சிலிங் சென்டர்கள் பஞ்சாயத்துகள் இந்த பன்முக பங்களிப்பு செய்வது ஆலிம் சமூகம்.
எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இவ்வளவு செக்ஷன் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குற சம்பளத்தை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. அது சொல்ல மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். சமீபத்தில் மக்கள் ஒற்றுமை சார்பாக ஒரு மீட்டிங் பேராசிரியர் அருணன் கலந்து கொண்டார். மக்கள் ஒற்றுமையில் இருக்கார்ல பேராசிரியர் அருணன், ரொம்ப நல்ல சமூக செயற்பாட்டாளர். அவர் பேசினார், அவர் திருமணங்களை சொன்னார். சில இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய திருமணங்களை எல்லாம் சொன்னார். அதில் சில திருமணங்களினுடைய புரோகிதர்களுக்கான செலவு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய்னு சொன்னார். பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறப்ப அவர் ஒரு செய்தி சொன்னார், 1.5 லட்சம் ஒரு கல்யாணத்தினுடைய சில ஊர்களில் சில கம்யூனிட்டிகளில் மந்திர உச்சாடனங்களுக்கு மட்டும் 1.5 லட்சம். அதுக்கு பின்னாடி பேசின ஒரு ஆலிம் ஷா சொன்னார், கொஞ்சம் அவங்களெல்லாம் இஸ்லாத்தில் சேர சொல்லுங்கள், 1.5 லட்சம்லாம் இல்லை, மைக்கில் சொல்ல முடியாத தொகையில் நாங்கள் முடிச்சு தர்றோம். மைக்கில் சொல்ல முடியாத தொகையில் கல்யாணங்கள் இங்கே முடிந்து போய்விடும். அன்பிற்குரியவர்களே, ஊதியங்களுக்கு அப்பாற்பட்டு ஊழியங்களை எல்லா துறைகளிலும் செய்து கொண்டிருக்கிறோம், அத்தனை துறைகளிலும். இதுக்கெல்லாம் இந்த துறைகளுக்கெல்லாம் சேர்ந்து வைக்கப்பட்ட பெயர் தான் ஆலிம் என்கிற பட்டம் அல்லது மௌலவி என்கிற பட்டம். நான் கடைசியாக சொன்னேன், நம்மளை இங்கெல்லாம் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயும் கூட்டு போயிடுவாங்க, கைடுன்ற பேரில் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு. இங்கே எனக்கு பின்னாடி வரிசையில் நிறைய ஹஜ்ஜு உம்ரா கைடுகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஆப்ரேட்டர்கள் இருக்காங்க, போகிறவங்க இருக்காங்க, வர்றவங்க இருக்காங்க. சில பேர் மக்கா மதினால தான் குடியிருக்கிறாங்க, சமயத்தில் இந்த பக்கமும் வர்றாங்க. அப்படியெல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் சிரித்தா நான் பொறுப்பில்ல. அங்கே கொண்டு போய் அவர் ஆலிம் சா உட்கார வச்சு எல்லா ஹாஜிகளையும் இப்படி தான் நம்ம தவாப் செய்ய போகிறோம், இப்படி தான் 7 சுத்த போகிறோம், இந்த இடத்துல முத்தம் கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல துவா ஓத போகிறோம் எல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கிளவி கடைசியில் கேட்குது, எல்லாம் சொன்னீங்க, இதுக்குள்ளே யார் அடங்கியிருக்கான்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில் இது வந்து யாரும் அடங்கின இடம் அல்ல, இது காபத்துல்லா, இதை தான் நாம் சுத்தணும். ஹஜ்ஜு உம்ராவில் ஆலிம்கள் சந்தித்த அனுபவங்கள்னு தனியாக புஸ்தகம் போட சொன்னீங்கன்னா அப்தாரஸ் ஒரு 1000 பக்கத்தில் போடலாம். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு சில நேரம் கேள்விகளால் பதில்களால் இந்த உம்மத்திற்கு 24 மணி நேர பணியாளர்களாக இருப்பதற்கான பட்டம் தான் உங்கள் கையில் தரப்பட்டிருக்கிறது. இது மௌலவி 8 hours டியூட்டி அல்ல, இது மௌலவி 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கான டியூட்டி அல்ல. இந்த மௌலவி என்கிற பட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உழைப்பு செய்வதற்கான பத்திரம் அல்ல. இன்னைக்கு பட்டம் வாங்கினா மவுத்து வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு துறையில் அல்ல பன்முகத்திலேயும் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்குத்தான் மௌலவி ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நீங்கள் உலமாக்களின் தியாகங்களையும் அவர்கள் அர்ப்பணிப்புகளையும் இது போன்ற நேரங்களில் நினைத்து பாருங்கள். முசல்லாவில் மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்தின் முழுநேர பணியாளர்களுக்கு பெயர் உலமா பெருமக்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா காலஞ்சென்ற உலமாக்களுக்கு பகரமாய் தக்கதோறும் முன்னெடுப்பாய் பின்வரும் காலங்களிலும் அல்லாஹ் தலைச்சிறந்த உலமாக்களையும் சேவை மனப்பான்மை உள்ள உலமாக்களையும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா ஹாதிமீன்களாக ஹாதி முஹத்ததீன்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. இன்றைக்கு பட்டம் பெறுகிற மௌலவிகளையும் ஹாஃபதுகளையும் அவர்கள் வாழ்நாள் உள்ள வரைக்கும் சமுதாய பணியாற்ற அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக என்கிற துவாவோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.